வெல்கம் டு ரேவாசார்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி வீட்லேயே லிக்யூட் கிளிட்டர் பென் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் வந்து மூணு பால் பாயிண்ட் பென் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெண்ணை பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இந்த மாதிரி பெனில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது இந்த பெனில் அடிப்பக்கத்தில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, அது வந்து ஓப்பன் பண்ணவே முடியலை. ஆனாலுமே ஒரு சேஃப்டிக்காக நான் சூப்பர் ப்ளூ எடுத்து இந்த பக்கத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ட்ரை ஆகட்டும். இப்போ வந்து இந்த சூப்பர் குளூவை மூடி வச்சிடலாம். சூப்பர் குளூ அப்படிங்கிறது நம்ம ஊரில் கிடைக்கிற ஃபெபிக்விக் மாதிரி தாங்க. இப்போ இந்த ரீஃபில் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த பெனில் வந்து ஆயில் அல்லது கிளிட்டர் நம்ம சேர்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பென் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி க்ளூ போடும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, இந்த பென்னை வந்து நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை உள்ளக்க நிறச்சிக்கலாம். கிளிட்டர்ஸ் வந்து எவ்வளோ போடணும்னா சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். கிளிட்டர்ஸ் வந்து மல்டி கலரில் போடுறது, அப்புறம் சிங்கிளாக ஒரே ஒரு கலர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி இதை செய்யலாம், இல்லைனா டபுள் கலர் ஆட் பண்ணலாம். நான் வந்து ப்ளூ கலரும் சில்வர் கலரும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இந்த பென்னை செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன அட்டையில் ஃபஸ்ட்டு கிளிட்டர்ஸ் நான் வந்து எடுத்திருந்தேன். அதை வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆயில் அல்லது தண்ணி எதை நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் பாதி அளவுக்கு தான் சேர்க்கணும். ரீஃபில் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ஃபில்லர் யூஸ் பண்ணி பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி நிறச்சிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிளிட்டர்ஸ் வந்து நல்லா கலக்கிற மாதிரி இதை கையில் வச்சு நல்லா ஷேக் பண்ணிக்கணும். நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறமா ரீஃபில் உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை ஷேக் பண்ணிடலாம். நான் வந்து இதில் ப்ளூ கலர் சில்வர் கலரில் கிளிட்டர்ஸ் போட்டிருந்தேன். இந்த ரெண்டு கிளிட்டர்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா ஷேக் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளக்க அந்த ரீஃபில் உள்ளே வச்சிடலாம். ரீஃபில் உள்ளே வச்சுட்டு நம்ம டைரெக்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. மறுபடியும் இதில் சூப்பர் க்ளூ வந்து எல்லா சைட்லேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து உள்பக்கமாக ஆயில் போட்டிருந்தாலும் தண்ணி போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து கிளிட்டர்ஸ் போட்டிருந்தாலும் அது வந்து லீக் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இது சரியாக க்ளோஸ் பண்ணி வைக்கலை, சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக இது வந்து லீக் ஆகுங்க. அதுக்கப்புறம் நோட்லலாம் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி இதை நீங்கள் மாற்றி வைக்கும்போது இந்த கிளிட்டர்ஸ் வந்து அங்கே எங்கே மூவ் ஆகிறத பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த பென் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெண்டு பென் செஞ்சுருக்கேங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர் கிளிட்டர்ஸும் சில்வர் கலர் கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து பிங்க் கலரும் ப்ளூ கலர் கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அடிக்கடி இதை ஷேக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி சிவகுமார் fevicol@gmail.com அப்படிங்கிற என்னோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோ அல்லது வீடியோ ரெண்டில் எது இருந்தாலும் ஓகேங்க, அதை வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி மூணு பென் ரெடி பண்ண போகிறேங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணது. உங்களுக்கு வந்து எந்த பென் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பென் ரெடியாக இருக்குது. இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன எடுக்க போகிறேன்னா க்ரீன் கலரில் பால் பாயிண்ட் பென் தாங்க எடுக்க போகிறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியோ ஆயிலோ சேர்க்க போகிறதில்ல. அதில் வந்து சிம்பிளாக கிளிட்டர்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பெனில் ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்ண முடியுதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த பெனில் அடிப்பக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ண முடியலை. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து க்ரீன் கலர் பென்ங்கிறதுனால நான் க்ரீன் கலர் கிளிட்டர்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக க்ரீன் கலர் கிளிட்டர்ஸை வந்து ஒரு சின்ன அட்டையில் அல்லது பேப்பரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் இந்த பென்னுக்கு உள்ளக்க நீங்கள் இதை போட்டுருங்க. கொஞ்சம் சிந்தாமல் பார்த்து போட்டுக்கோங்க. அப்படியே இது சிந்துற மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு திருப்பி இதை கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து சிந்தாமல் செதறாமல் அப்படியே இதுக்குள்ளக்க போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா பென்னை வந்து எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற பக்கத்தை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அடிப்பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா இந்த மூடியை வந்து திறந்துட்டு இதுக்குள்ளே வந்து ரீஃபில் உள்ள வச்சு நம்ம வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளால் வந்து இந்த ரீஃபில் உள்ளக்க ஈஸியாக வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு வந்து ஃபெவிபாண்டோ அல்லது ஃபெவிக்விக்கோ அல்லது ஹார்ட் க்ளூவோ தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த கிளிட்டர்ஸை மட்டும் உள்ளக்க போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா போதும். சில பெனில் மட்டும் இந்த ரீஃபில்
அந்த நிப் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த மாதிரி பெனில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் இருந்ததுனால இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பென் செய்கிறதுக்கு மட்டும் நான் எந்த க்ளூவுமே யூஸ் பண்ணலங்க. இது வந்து சூப்பராக எழுதுது, ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரியே அந்த ப்ளூ கலர் பெண்ணையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ளூ கலர் பெண்ணும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதையும் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே சூப்பராக எழுதுதுங்க. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மூணாவதாக ஒரு பென் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கிளிட்டர்ஸே தேவையில்லைங்க, அதே மாதிரி எந்த விதமான க்ளூவும் தேவையில்லை. ஸோ அந்த பெண் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு பென் தேவை. இந்த பெண்ணுக்கு உள்ளே இருக்கிற ரீஃபில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதில் வந்து நான் வாஷி டேப் இருக்கு இல்லையா, அந்த வாஷி டேப் வந்து இதில் வந்து சுற்றி வைக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து நிறைய வாஷி டேப் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரியான வாஷி டேப்பில் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற வாஷி டேப்பாக இருந்ததுன்னா, அப்படி வீட்டில் உங்கள்கிட்ட வாஷி டேப் இல்லை அப்படின்னா ஹோம்மேடாக எப்படி வாஷி டேப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து ஹோம்மேடாக ரெடி பண்ணிவிட்டு அந்த டேப் யூஸ் பண்ணி இந்த பென்னை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேட்டர்ன் பேப்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சமான பேட்டர்ன் பேப்பரை இந்த ரீஃபில் அளவுக்கு இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி செய்கிறனோ அதே மாதிரி நீங்களும் செய்யலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வாஷி டேப் எடுத்திருக்கேன், எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை வச்சுட்டு இந்த ரீஃபில் இந்த டேப் வந்து ஃபுல்லாக நீட்டாக சுற்றி வச்சுக்கிறேன். வாஷி டேப்புக்கு பதிலாக நம்ம வந்து கிளிட்டர் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹோம்மேடாக எப்படி வாஷி டேப் பண்ணுறது, ஹோம்மேடாக எப்படி கிளிட்டர் டேப் பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நீட்டாக ஒட்டியாச்சு. இதை வந்து உள்ளக்க நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மூடியையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பென்னை பார்க்குறதுக்கு. சாதாரணமான ஒரு பால் பாயிண்ட் பென்னை ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி செஞ்ச ரெண்டு பென்னை விட இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மூணு பென்னில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான். இந்த பென்னை வச்சு நம்ம எழுதி பார்த்துடலாம் இது எப்படி எழுதுது அப்படின்னு. இது வந்து லைட் பிங்க் கலர் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பெண்ணை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் பார்க்குற டைம் ஆகிடுச்சு, நம்ம அதை பார்க்கலாம். ஹோம்மேடாக எப்படி கிறிஸ்மஸ் ஸ்டார் ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு ராக ரக்ஷிதா ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க ராக ரக்ஷிதா. இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட்டி. அதுக்கப்புறம் அச்சு அஞ்சு ஆர்ட்ஸ், இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி ஸ்லைம் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு வித்தவுட் க்ளூ ஸ்லைம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ் லாட் டியர் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் சத்யப்ரியா, இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி கிளிட்டர்ஸ் ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹோம்மேட் ஸ்டிக்கர் வீடியோவும் பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சத்யப்ரியா. இந்த ரெண்டு ஃபோட்டோவும் சென்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ரீனா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி பெயிண்ட் ப்ரஷ் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களே வாஷி டேப்பும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரீனா இந்த ரெண்டு ஃபோட்டோவும் எனக்கு சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் பூர்ணாஸ்ரீ, இவங்க வந்து ஹோம்மேட் அலோவேரா ஜெல் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பூர்ணாஸ்ரீ இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் அன்னலக்ஷ்மி, இவங்க வந்து ஹோம்மேட் பேப்பர் குயிலிங் பேப்பர் அண்ட் டூல் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அன்னலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக. அதுக்கப்புறம் கீர்த்தனா, இவங்க வந்து ஹேண்ட்பேக் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க கீர்த்தனா. இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குட்டி. அதுக்கப்புறம் தீபா வி, இவங்க வந்து ஹோம்மேடாக எப்படி கிளிட்டர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தீபா. இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சாரு நேத்ரா, இவங்க வந்து தீபாவளி கிராஃப்ட் வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து அந்த கிராஃப்ட் செஞ்சு பார்த்துருக்காங்க, ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சாரு நேத்ரா. இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச் டியர். ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது மூணு ஆப்ஷன் வரும், இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.